ஏதாச்சும் ரீசன்ஸை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு அரணை ஏற்படுத்துவான். அந்த அரண் வந்துருச்சுன்னா அற்புதங்கள் உள்ளே வர முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பிரச்சனைகளோடு வாழ கற்றுக்கொண்டதினால்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. என்னுடைய எல்லைக்குள் பிசாசு இருக்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவன் தோல்வியில் தான் இருக்கிறான். கைத்தட்டுங்க ஒருவருக்கு. மரணத்தை கூட நாம் அனுமதித்து பழகிவிட்டோம். அழுது புலம்பி ஆறுதல் அடைந்து பழகிவிட்டோம். ஆறுதல் அடையாமல் கடவுள் மேலே வெறுப்பில் இருக்கிறத பற்றிங்க நான் பேசலை. அது அவிசுவாசத்தின் உச்சம். நான் பேசுவது தேவன் மீது இருக்கிற அன்பிலே மரணத்துக்கு எதிர்த்து நிற்பது. ஆமென் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். ஆறுதல் தேவன் கொடுக்குற மிகப்பெரிய கிருபை. அது கிடைத்தவர்கள் பாக்கியவான்கள் இல்லைன்னு நான் சொல்லலை. நான் ஆறுதலாக இருக்கிறேன், ஆனாலும் மரணத்தை அங்கீகரிக்காதவனாக இருக்கிறேன் என்கிற இடத்தில் இருக்கும் வரைக்கும் எழுப்புதல் உங்களுக்குள் தான் இருக்கிறது. கைதருங்க. பிசாசு நமக்கு பிரச்சனைகளை கொடுத்ததோடு அவன் முடிக்கவில்லை. பிரச்சனைகளை நீங்கள் அங்கீகரித்து வாழ கற்றுக் கொடுத்தான். வெயில், மே மாதம் வெயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்களே, வெயிலில் தான் வாடுவீங்க. ஆமாம், ஏன் மே மாதம் குளிராக இருக்கக்கூடாது என்று என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் என் மழை பெய்யுது. போன வாரம் சனிக்கிழமை ஜெபிச்சோம், மழை பெய்யணும் மே மாதம். எங்களுக்கு தெரியாதா மழை பெய்யணும்? வி நீடு, மழை பெய்யணும். கருத்தாய் ஜெபியுங்கள், மழை வேண்டும், மழை வேண்டும், மழை வேண்டும். அதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னும். சனிக்கிழமை ஜெபித்தோம், ஞாயிற்றுக்கிழமை அடித்து ஊற்றுச்சு. ஒரு ஃபோன் கால் வருமானு பார்த்தேன், நம்ம மக்கள்கிட்ட பண்ணலை. ஆனால் ஒரே ஒருத்தர் வீடியோ கேமராமேன், அவன் ஒரு அவிசுவாசி, பாலா எனக்கு அடித்தாப்லானே பார்த்தீங்களானே மலையை, நேற்று தானே நான் ஜெபித்தோம். இஸ்ரவேலுக்குள் வித்தகை விசுவாசத்தை நான் பார்க்கல. நான் சொன்னேன் மழை நிற்காது, பெய்யும் பெய்யும். தைரியமாக எழுதிட்டேன் மேகசினில். ஆமாம், மே மாதம் உங்களை குளிர்விப்பதாக எழுதிட்டேன். ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்துகிற தேவன். ஆமென். தேஸ் மில்லியன் டாலர் ப்ரேயர். இதெல்லாம் மில்லியன் டாலர் ஒர்த் ப்ரேயர். நான் அந்த ப்ரேயரை பற்றி எடுக்கும்போது எடுக்க போகிறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், 500 ஒர்த்து ப்ரேயர் இருக்குது, 5000 ஒர்த்து ப்ரேயர் இருக்குது, 5 lakhs ஒர்த்தான ப்ரேயர் இருக்குது, மில்லியன் பில்லியன் டாலர் ஒர்த்தான ப்ரேயர்லாம் இருக்குது. ஆமாம், ப்ரேயரில் நம்ம கேம்பில் எடுப்போம். சில ஜபத்துக்கெல்லாம் வேல்யூ பில்லியன் டாலர்ஸ். அந்த ஒரு ஜபம் பில்லியன் டாலர்ஸை, ட்ரில்லியன் டாலர்ஸை தேசத்துக்குள்ளே கொண்டு வந்துருமா. எலியாவோட ப்ரேயர்லாம் பில்லியன் டாலர் ஒர்த்து. தேசமே செழிப்பாகி போச்சு. என் அன்புக்குரியவர்களே, மே மாதம் அப்படி தான் இருக்கும், ஒத்துக்கிட்டீங்களே? ஆமாம், அங்கே தான் அவனுக்கு வெற்றி ஆரம்பிச்சு. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் பனியாகிலும் என்னை சேத, ஸ்டாண்டிங் ஆன் யோர் கிரவுண்ட். கையை தட்டுங்க ஒருத்த அவருக்கு. ஆமே. பிசாசு ஒரு எண்ணத்தை கொடுக்குறான், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ மே மாதம் வெயில தான் இருக்கும், ஒரு எண்ணம் போனோமா. அடுத்து ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் வெயில் அடிக்க தானே செய்யுது, ஸ்ட்ராங் ஆகுது. இந்த வருடம் சற்று வெயில் அதிகமாக இருக்கும் செய்தியில் வாசிக்கிறேன். எண்ணம், ரீசன், உங்கள் எண்ணத்துக்கு ரீசன்ஸை கொண்டு வரான். ரீசன்ஸ் வர 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 என்ன ஆகுது? எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகுது. ஸ்ட்ராங் ஆனவன் என்ன ஆயிருது? அரண் ஆயிருது. தந்தி டிவி, வந்து நியூஸ் 18 டிவி, 50 பேர் சேர்ந்து அரண் ஆகிட்டான் எங்களை. ஏதாச்சும் ரீசன்ஸை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு அரணை ஏற்படுத்துவான். அந்த அரண் வந்துருச்சுன்னா அற்புதங்கள் உள்ளே வர முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் பிரச்சனைகளோடு வாழ கற்றுக்கொண்டதினால்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறாமல் இருக்கிறது. என்னுடைய எல்லைக்குள் பிசாசு இருக்க முடியாது. என்னுடைய எல்லைக்குள் பிசாசு பிடித்தவன் இருக்க முடியாது. கையை தட்டுங்கள்.
அங்கே நில்லு, அங்கே நில்லு இயேசு நாமத்தினால், அங்கே நில்லு, அங்கே நில்லு இயேசு நாமத்தில், அங்கே நில்லு. கீழே விழுந்தவனுக்கு ஜெபிக்க போன கர்த்தர் சொன்னார், என் பாதம் கல்லில் இடறுவதில்லை என்கிற வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன் சொல்லி ஜெபம்ட்டு வந்தேன். அதை விழுந்துட்டான்ல, அது எனக்கு தெரியாது, ஆனால் வசனம் உண்மை, இப்பவும் நான் நம்புகிறேன். இதுக்கு தான் அங்கேயே நிற்கிறது, அங்கேயே நிற்கிறது, அங்கே நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாம், ஜெபம், ஆமாம், பேஷண்ட் எழுத்துட்டு வரணும் அற்புதத்துக்கு. ஆமாம், பேஷண்ட்டு ஜெபத்தை என்ன செய்யக்கூடாது, இழுத்துட்டு போகக்கூடாது. ஜெபத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கடைசியில் ஒப்பு கொடுக்குறோமான்றவரேன்னு வந்துடுவாங்க. என்னென்னா, இவன் கன்வின்ஸ் ஆகிட்டான், இவன் கன்வின்ஸ் ஆனாலும் ப்ரேயர் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. போன வாரம் சொன்னேன், ஜெபம் மட்டும் வந்தோடனே ஏன் அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம ஜெபிக்கக்கூடாது. நீயா சுதந்திர போகிற, கத்தர் ஜிஹெச்சில் பேசு, நீயா சுதந்திரப்போ, நான் தானே சுதந்திரப்போகிறேன், அப்புறம் என்ன பூரண சுகத்தை சொல்ல வேண்டியதானே. நீ உன் கையிலேருந்து கொடுக்குற மாதிரி எதுக்காக யோசிக்கிற, எதற்காக யோசிக்கிற, ஏன் கன்வின்ஸ் ஆகிற? நீ 100% பேசு, ஆப்ரேஷன் இல்லாததை பேசு. போனங்க, போன புதன்கிழமை பேசுகிறோம் இதே பைபிள் ஸ்டடியில், கர்த்தர் அங்கே சொன்னான்னு சொல்லி சொன்னேன். சரி, கர்த்தர் சொன்னான்னு சொல்லிட்டேன்னு சொன்னேன், இந்த வாரம் போனேன், அந்த ஆள் அங்கே இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்டாண்டர்டில் பேசுங்க, காட் ஸ்டாண்டர்டில் பேசுங்க, இறங்காதீங்க, கன்வின்ஸ் ஆகாதீங்க. ஆ, தேவன் சொன்னதை சொல்லிக்கொண்டே இருங்கள்.